தமிழ்நாட்டு அரசியலில் தனித்தொகுதிகளுடைய தலையெழுத்து யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற வரலாறு பேசக்கூடிய படம் தான் மாமன்னன். இங்கே நாற்காலிகள் இருக்கும், ஆனால் அந்த சேரில் உங்களால் உட்கார முடியாது. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா, இல்லை அந்த வேதனையை வேற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? சாதி கடந்து அரசியலில் நம்ம எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் என்னைய பன்னியாகவும் உன்னைய நாயாகவும் தான் பார்க்குது இந்த சமூகம். இதுக்கு காரணம், இந்த நாயை வளர்க்குறானே மனுஷன், அந்த மனுஷனுடைய நாலு தல பிரம்மனுடைய புத்தி, அந்த புத்தி தான் இந்த சமூகத்திற்கான ஒரே எதிரி அப்படின்னு சொன்னால் அது உண்மையா? மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படம் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்ததோ அதைத்தான் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞனுடைய படைப்பு தான் மாமன்னன் அப்படிங்கிற படம். அதை எடுத்த மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தலையை தொங்க போட்டுட்டு தெரியக்கூடிய ஒரு கூட்டம் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள். ஒன்று பா ரஞ்சித், அதற்கு பிறகு நான் பார்க்க மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒப்பற்ற ஒரு கலைஞன். இந்த படத்தில் அப்படி என்ன பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது, ஹாலிவுட் படத்தில் மாதிரியான பெரிய பெரிய ராக்கெட்டை விட்டு சண்டை போட்டிருக்காங்களா அப்படின்னா, நான் எதுக்கடா ராக்கெட் விடணும் அப்படிங்கிற கேள்வி தான். இல்லை டைட்டானிக் படம் மாதிரி மாதிரியான காதல் சீன்களை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரியான சீன்கள்லாம் வந்து வைக்கணுமா, அப்போனா தான் படம் வந்து பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், அதை எதுக்கடா நான் வைக்கணும் அப்படிங்கிறது தான் மாரி செல்வராஜ்னுடைய ஒரு விஷயம். அப்போது இந்த படத்தில் வந்து மாரி செல்வராஜ் என்னத்தை காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, உங்களையும் என்னையும் தான் படத்தில் காமிச்சிருக்காரு. நீங்கள் படத்தில் ஃப்ரேமில் வரலை, நான் படத்தில் ஃப்ரேமில் வரலை, ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தான் படத்தில் மாரி செல்வராஜ் ரொம்ப அற்புதமான ஒரு கலைப்படைப்பாக கொடுத்துருக்கார். மனசாட்சியை தொட்டு ஒவ்வொருத்தனுடைய மனசையும் நம்மளே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளியிருக்காரு மாரி செல்வராஜ். ஒரு அலுவலகத்தில் உங்களுக்கு சேர் வந்து போடப்பட்டிருக்கும், தினந்தோறும் நீங்கள் அந்த இடத்துல போய் உட்காந்து எந்திரிச்சு வருவீங்களா இருக்கும், ஆனால் சில நாட்களில் உங்களுக்கான சேர் வந்து பறிக்கப்படும். போய் நிற்கும் போது உங்களை உட்கார விடாமல் நிற்க வச்சே பேசக்கூடிய நிலைக்கெலாம் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எனக்கு வச்சிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது என்னைய நான் அதில் பார்க்குற மாதிரியான ஃபீல் இருந்தது. ஏன் அப்படின்னா அதோடய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்கள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கப்படலை. மாரி செல்வராஜ் இயக்கிய படத்தில், தேவன் மகன் படத்தில் எசக்கிய எப்படி காட்டினாங்களோ அது மாதிரியாக மாமன்னன் படத்தில் வடிவேலுவை காட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் தலையை ஒசத்தி பார்த்துருக்காரு எசக்கின்னு தான் நான் சொல்வேன். தொடர்ந்து இந்த மாமன்னன் படத்தில் வைக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே மரண மாஸ். தியேட்டர்களில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் மனசு இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிகளை கேமரா வச்சு எல்லாராலையும் பதிவு செய்ய முடியும். ஏன்னா ஒரு கிணத்துக்குள்ளே நாலு குழந்தைங்க போய் குளிக்க போகிறாங்க, குளிக்க போகும்போது அவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி மேல் சாதிக்காரங்களாக தன்னை சொல்லிக்கக்கூடியவங்க அந்த குழந்தைங்கள தண்ணிக்குள்ளேயே வச்சு அடித்து கொலை பண்ணுறாங்க. அந்த அடியிலையும் வேதனையிலையும் தப்பிச்சு பொழைச்ச ஒருத்தன் தன்னுடைய அப்பாட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த அப்பாவால் எதுவுமே செய்ய முடியல. அவர் ஒரு கட்சியில் தொண்டனாக இருக்கார், ஆனால் அவர் எம்எல்ஏவாக போய் நின்றப்போ கூட அவர் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாரே தவிர சேர் இருந்தும் அவரால் உட்கார முடியல. கடைசி வரைக்கும் சேர் இருந்தும் அவரால் உட்கார முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமூகம் அவரை உட்காரவே சொல்லலை. இந்த கேள்வியும் இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக அவங்களுக்கு தோணலாம்,
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஈவெண்ட்டு நடந்திருந்தால் மட்டும்தான் அதோட கஷ்டம் என்னன்னு உங்களால் உணர முடியும். அது வரைக்கும் அந்த கஷ்டத்தை உங்களால் உணர முடியாது. நானே ஏகப்பட்ட நேரங்களில் நினைக்கிறது உண்டு. என்ன மாதிரியான விஷயங்கள்னா, பன்றி அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், பன்னியை வச்சு என்ன அரசியல் பேசியிருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு, எதற்காக பன்னியை வந்து காட்சிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விஷயம், பரியேறும் பெருமாளில் நாட்டு நாய்களை வச்சு காமிச்சார், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எதுக்காக இவர் பன்றியெல்லாம் வந்து காமிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. ஒரு சாதாரண ஒரு கலைஞனாக பார்வையாளனா எனக்கு அது புரியலை எனக்கு. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது, ஒரு பங்களாவில் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவினுடைய பையன் தான் எந்த இதை ஆசைப்பட்றானோ அதை எடுத்து செய்கிறான். ஆனால் அதில் அங்கே மாரி செல்வராஜ் சொல்ல வர்றது, குலத்தொழில் பேசலை, மாரி செல்வராஜ் குலத்தொழில் பெருமை பேசலை, ஆனால் அங்கே என்னை நீ கடைசி வரைக்கும் பன்னியாகவே பார்த்துக்கிட்டு இருக்க பாரு, அந்த புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை பார்த்து அவர் கேள்வி கேட்குறார், என்னை நீ பன்னியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போது நீ வந்து வேட்டை நாய் இல்லை, என்னைய வேட்டையாடக்கூடிய இந்த பன்னியை வேட்டையாடக்கூடிய வேட்டை நாயினி இல்லை. அப்போது அந்த மாதிரியான காட்சிகள் வைக்கும்போது எப்படி, நீ உயர் சாதியாக உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வேட்டை நாய், என்னைய நீ தாழ்ந்த சாதியாக கருதுற, நான் பன்னி. அப்போது இங்கே என்ன சொல்ல வர்ற, வேட்டை நாய் பன்னியை கடிச்சிருச்சுன்னு காமிக்கிற காட்சியில், எஸ் ரைட். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுடைய புரிதல் இதில் என்னவாக இருக்கணும், வேட்டை நாய்க்கு மேலே ஒரு மனுஷன் இருக்கானே, அந்த மனுஷன் யார், அந்த வேட்டை நாயை ஏவி விடுறானே அந்த மனுஷன் யார், இங்கே பன்னி அப்படிங்கிறது மாரி செல்வராஜ் யாரை காட்டுறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வேட்டை நாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளெல்லாம் வேட்டனையாகவும் பன்னியாகவும் கருதுறானே ஒருத்தன், நாலு தலை பிரம்மன்னு சொல்லிக்கிறானே, அவன் அல்லவா நமக்கு பொதுவான எதிரி அப்படிங்கிறத இந்த சமூகத்தில் எப்போ நம்ம உணரப்போகிறோம். எல்லாருமே அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தொழில் பெருசு, இந்த தொழில் சிறுசு அப்படின்னு கொண்டு வந்து நம்ம புத்திக்குள்ளே விதைச்சது எவன், இந்த கேள்வி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட மனசில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எல்லாருக்குள்ளேயுமே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி, இந்தியா முழுவதும் சாதிங்கிற அடையாளம் அந்தந்த குலத்திற்கான பெருமையாக பேசப்பட்டுச்சு. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அதை ஒரு அடையாளமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் எது பெருமை அப்படிங்கிறது தெரியாமல், நீ பெருமை நீ சிறுமை அப்படின்னு சொல்லி சாதிய அடையாளமாக வச்சு பெருமை சிறுமை பேசினாங்களே, அது யார்? அப்போ நீ பெரியவன், மீதி இருக்கிறவன்லாம் சின்னவன் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த பெரிய அந்த பெருமைக்கு மேலே ஒரு பெருமை இருக்குல்ல, அந்த இடத்துல எவனோ போய் உக்காடுறதுக்கு தானே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது யாரோ ஒருத்தர் பயனடைகிறதுக்கு மேலே போய் உக்காரக்கூடிய ஒருத்தன் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வேட்டையாடக்கூடிய வேட்டை நாயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்னா, அப்போது அப்படிப்பட்டவன் மேலே போய் உட்காந்துருக்கானே, அவன் எவ்வளோ பெரிய கொடூரமான சிந்தனைக்குரியவன், அவன் யாருன்னு அடையாளப்படுத்தி தோலை உரிச்சு தொங்க விட வேண்டாமா மக்கள்? இந்த இடத்துல தான் நம்ம சிந்திக்கணும். சாதி பேரை சொல்லி நம்மளை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். இந்த படம் உணர்த்தக்கூடிய விஷயம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, அதை தாண்டி ரெண்டு பேருக்கு இடையில் சண்டையை மூட்டி விட்டு, இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோவை தூண்டி விட்டு, இல்லை ரெண்டு பேருக்கு இடையில் வந்து நீ பெரிய ஆளு நான் சின்ன ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மையப்படுத்துகிறாங்கன்னா, அவனுக்கு மேலே எவனோ ஒருத்தன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் யார் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் சொல்லாமல் விட்டுட்டார். இதை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மாரி செல்வராஜ் ஜெயிச்சிட்டாரு, மாமன்னன் ஜெயிச்சிட்டாரு, எசக்கி ஜெயிச்சிட்டாரு, ஆனால்
இன்னமும் எத்தனையோ எசக்கிகள் ஜெயிக்காமல் இருக்காங்களே, இன்னமும் எத்தனையோ வேட்டை நாய்கள் வேட்டையாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீயும் தானே தோற்று போய்கிட்டு இருக்க அப்படிங்கிறத தொடர்ந்து மாரி செல்வராஜ் ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருப்பார். நீ யார் பெரியாளு நீ நினைக்கிறியோ, நீயே ஒருத்தனோட காலு கீழே தானே உளுந்து கிடக்க அப்படிங்கிறத சூப்பராக பதிவு செஞ்சுருப்பார். அப்போது நீ காலில் உளுந்தியே அவன் யார், அவனை காலில் ஒருத்தன் உழுக வைக்கிறானே அவன் யார், அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் போய் உக்காந்துருக்கானே அவன் யார், அவன் தானே எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான், அப்போது எல்லாத்துக்குமான பொது எதிரியார். இதைத்தான் மக்கள் யோசித்து பார்க்கணும். இங்கே நான் எந்த விதமான சாதியையும் நான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான சாதியும் நான் இங்கே குறிப்பிட்டு பேசலை. ஆனால் நம்ம சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு உண்மையை மக்கள் யோசிங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த படத்தில் சேரப்பத்தின அரசியல் இருந்தது. பன்றிக்கும் நாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல உயிரினமாக நான் பார்த்தது பன்றிக்குட்டி. ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்சது. எதுக்காக பன்றி அரசியல் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அந்த பன்றிக்குட்டி அப்படிங்கிற அந்த அழகான ஒரு உயிரினம் என் கண்ணில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அதை தான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுடைய மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய காயங்களாகட்டும், உங்களுடைய வேதனையாகட்டும், இல்லை அந்த காயத்தையும் வேதனையையும் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நபராக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தை போய் நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்குது. பொதுவான எதிரி நீங்களாம் தனி உருவனாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சில அனுபவங்கள் இருக்கும். அதை தாண்டி நம்முடைய பொதுவான எதிரி யார் அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி மாரி செல்வராஜ் எடுத்திருக்கக்கூடிய படம் வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் திரையிடப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் நான் கேட்குறேன், நமக்குள்ளே இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த சந்தோஷப்படுறான்ல, சத்தமே இல்லாமல் ஒருத்தன் சிரிக்கிறான்ல, அந்த நபர் யாருங்கிறத மக்கள் கண்டுபிடிங்க. அப்போது நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படிங்கிறத நம்ம ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்குவோம். யார் எப்போ யார் பொதுவான எதிரிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோமோ அப்போ நம்மெல்லாம் அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிறதையும், நீ நானும் வேற வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. மாமன்னன் அப்படிங்கிற படத்தில் ஏஆர் ரகுமான் இந்த படத்தினுடைய பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் வடிவேலுடைய குரல் படத்திற்கு பலம் சேர்த்துருக்கு. ஒரு பேரவை தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் கடைசியில் போய் வடிவேலு நிப்பாட்டுற மாதிரி உட்கார்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த சேரு நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னியோ அந்த சேரில் நான் உக்காந்ததுக்கு அப்புறம் தாண்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் பெருமக்களும் உட்காரணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்கல்ல, அப்போது நீ அரசியல் களம் காணணும் அப்படிங்கிறதையும் மாரி செல்வராஜ் அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்கார். எந்த இடத்துல உனக்கான சீட்டு மறுக்கப்பட்டதோ அந்த சீட்டில் நீ உக்காந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்தவங்க எல்லாருமே உக்காரணும். இப்படிப்பட்ட அரசியல் மாற்றத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரி செல்வராஜனுடைய அருமையான கருத்துக்கு பிரசாத்சிக்னேச்சருடைய வாழ்த்துக்கள். படித்து மேலே வரணும், சிந்திச்சு மேலே வரணும். அம்பேத்கரையும் புத்தரையும் பெரியாரையும் ஒவ்வொரு சீன் பை சீன்லையும் மாரி செல்வராஜ் காட்ட முயற்சி பண்ணியிருப்பார். அது பட ரீதியாகவும் கடைசியில் சமூக நீதி காத்த கலைஞருடைய கையெழுத்தை கூட அழகாக காமிச்சிருப்பார். அப்படி ஏகப்பட்ட குறியீடுகள் இந்த படத்தில் இருக்குது. மாரி செல்வராஜ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பெட்டகம். உதயநிதியினுடைய கடைசி படம்னு சொன்னாலும் நிச்சயமாக உதயநிதியினுடைய கடைசி படமாக இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். ஏன் அப்படின்னா, இது மாதிரியான படங்கள் வந்து ஒரு சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க படம் எடுக்கும்போது தான் அது மக்களுடைய பார்வைக்கு விஜயையும் அஜித்தையும் தாண்டி இன்றைக்கி அவங்க நடிக்காத ஒரு படம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தியேட்டர்கள் எல்லாத்துலேயுமே திரையிடப்படுது அப்படின்னா அது மாமன்னன் திரைப்படம் தான்.
ஸோ இந்த பார்வையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குல்ல, இந்த படம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல, அப்படிப்பட்ட படத்தை வந்து தொடர்ந்து உதயநிதி அவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கடைசியாக ஒரு விஷயந்தான், மனுஷனை மனுஷன் மதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை விட இந்த உலகத்தில் பெரிய சொத்து, நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தும் சரி, நம்முடைய அறிவினுடைய வீச்சும் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஒரு மனுஷனுடைய வழியை இன்னொருத்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த வழியும் வேதனையும் இன்னொருத்தனுக்கு கொடுக்க மாட்டானே. எனக்கு ஊசி வச்சு குத்துச்சு அப்படின்னா எனக்கு வலிக்கும் ரத்தம் வரும் அப்படிங்கிறத நான் உணரும்போது அதே வேதனையை எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும்? அதை பார்த்து ரசிக்கிறானே இன்னொருத்தனுடைய வேதனையை பார்த்து, அவன் மனுஷனாகவே இருக்க முடியாது. இதைத்தான் மாரி செல்வராஜ் சொல்கிறார். ஸோ உனக்கு வலிக்குது, உனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னா அது இன்னொருத்தனுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் மாமன்னன் படம் சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். அதை தாண்டி நான் சொல்வது, உங்களுடைய பொதுவான எதிரி யார் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிங்க. உங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்காதீங்க, நமக்குள்ளே அடிச்சுக்க வேண்டாம். நம்முடைய பொதுவான எதிரிங்கிறத யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிப்பீங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேங்கிற கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.